வணக்கம் மக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் எதை பற்றினா, ஆக்சுவலாக இந்த டார்க் சீரிஸை பற்றி நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். ஸோ அதை நம்ம சொல்லி ஆகணும், ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம பத்தாம்போது சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அதை பாருங்க அப்படின்னு சொன்னால் பார்க்க மாட்டாங்க. அது வரைக்கும் ஒரு சில முக்கியமான சீக்ரெட் எடுத்து வந்து சொல்லும்போது கண்டிப்பாக தெரிவி பார்ப்பாங்க. நம்ம ஆட்களுக்கு இப்படி சொன்னால் தான் புரியும். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் பவர் பிளான்ட், அதாவது அணுமின் நிலையம், நோட் த பாயிண்ட், அணுமின் நிலையத்தை வச்சு தான் இந்த ஒட்டுமொத்த சீரீஸுமே கனெக்ட் ஆகிருக்கும். டைம் லூப், அது ஒரு முக்கியமான கான்செப்ட் இதில். டைம் லூப், அப்புறம் அணுமின் நிலையம், பாராடாக்ஸ், அப்புறம் நிறைய விஷயங்கள், டைம் பற்றி, இந்த லூப் பற்றி, அதர் யூனிவர்ஸ், டைமென்ஷன் பற்றி நிறைய விஷயம் வந்திருக்கும். ஓகே, விஷயத்துக்கு வருவோம். ஜோனஸ் அந்த மார்த்தா கிட்ட கேட்பான், நீ எந்த டைம்ல இருந்து வரன்னு. கேள்வி எந்த டைம்னு கிடையாது, எந்த உலகம்ன்றது தானே. நீ எந்த டைம் லைன்ல இருந்து வரன்னு அவர் கேட்கிறாரு. ஏன் அந்த டைம் லைன்ல இருந்து வரேன் கேட்கிறேன்னா, டைம் டிராவல் தான் அதிகமாக பண்ணிட்டு இருப்பானுங்க. ஸோ இவ மார்த்தா வந்து எந்த டைம் லைன்ல இருந்து வந்திருக்கா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு. அப்போ அவர் சொல்லுவா ஒரு டைலாக், அந்த டைலாக் கவனிங்க. ஜோனஸ் அந்த மார்த்தா கிட்ட கேட்பான், நீ எந்த டைம்ல இருந்து வரன்னு. கேள்வி எந்த டைம்னு கிடையாது, எந்த உலகம்ன்றது தானே. எந்த டைம்ன்றது முக்கியம் இல்லை, எந்த உலகம்ன்றது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, பேரலர் யூனிவர்ஸ் கான்செப்ட் இதில் வருது. ப்ரோ இதெல்லாம் யார் ப்ரோ நம்புற மாதிரியா இருக்கு ப்ரோ, நம்புறவங்க நம்புங்க ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ சொல்ல முடியும். சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிட்டு இருக்கோம், கேட்குறவங்க கேளுங்க. எல்லாருக்குமே புரியணும் அப்படின்னு நினச்சோம் வச்சுக்கோங்களேன், நம்ம தான் முட்டாள், எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ணணும் வச்சுக்கோங்களேன். உலகத்துலேயே ஆக சிறந்த முட்டாள் நானாக தான் இருப்பேன். புரிய வேண்டியவங்களுக்கு புரியும், புரிய முயற்சி செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். புரியவே புரியாது, நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்றவனா ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம கடந்து போயிடணும் அவ்வளோதான். சரி ஓகே, சீரிஸ் பாருங்க. வேற ஒரு உலகத்துல இருந்து வந்திருக்கா, அந்த உலகத்தை நம்ம மார்த்தா வேர்ல்டுன்னு கூப்பிடலாம். இங்க ஒரு முக்கியமான விஷயம் எது தெரியுமா, டார்க் லைட், இது ரெண்டு தான், டார்க் சைடு லைட் சைடு, அதாவது ஆடம் ஏவா. இங்க கேட்ட மாதிரி இருக்கா, சரி ஓகே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. பைபிள் படிக்கிறவங்களுக்கு, குரான் படிக்கிறவங்கலாம் தெரியும் கண்டிப்பா. ஆதாம் ஏவா கதை தாங்க திருப்பி ரிப்பீட் பண்றாங்க, அதோட ஆர்ஜின் வச்சு இவங்க நல்லா லாண்டர் பண்ணுங்க அதுக்குள்ள. ராணி மற்றும் முருகு, புரிஞ்சுக்கிறேன் புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஓகே விஷயத்துக்கு போவோம். ஆடம், ஆடம்ன்றது வந்து டார்க் சைடு, அதாவது நம்ம ஆள் அப்படின்னு தான் காட்டியிருப்பாங்க, டார்க் சைடு தான் காட்டியிருப்பாங்க. இதில் நிறைய விஷயங்கள் கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு டைம்லையும் மாற்றி மாற்றி வச்சுருப்பாங்க, அதை புரிஞ்சுக்கணும். இடத்துக்கேற்ற மாதிரி சிம்டம்ஸ் மாறும், சிம்பிள்ஸ் மாறும், அப்போ நம்ம அதை மாற்றிக்கணும். ஒரு சில டைம் அது நார்மலாக இருக்கும், ஒரு சில டைம் அப்நார்மலாக இருக்கும், இதை கனெக்ட் பண்ண தெரியணும். இதுதான் விஷயமே, அவனுங்க அந்த மாதிரி மைன்யூட்டாக எடுத்துகிட்டு இருப்பானுங்க. வெப் சீரிஸாக இருக்கட்டும், மூவிஸாக இருக்கட்டும், எந்த ஒரு நியூஸாக இருக்கட்டும், ஒன்று ரிவர்ஸ்லேருந்து படிக்க தெரியணும், இல்லை நேராக படித்தாலும் கரெக்டாக புரிஞ்சுக்க தெரியணும். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக எல்லாமே புரிஞ்சிடும். ஓகே அடுத்து ஏவா, அந்த ஒரு டைம் லைன் கார்டு பற்றி பேசியிருப்பாங்க, அதையும் கவனிங்க. எப்படி ஜோனஸுடைய உலகத்தில் ஜோனஸுடைய ஃபியூச்சர் செல்ஃப் வந்து ஆடம்ன்ற ஒரு ஆள், மார்த்தா வேர்ல்டில் இருக்கவங்க ஏவா, அந்த மார்த்தா தான் ஏவா மாறுவாங்க. அதே மாதிரி தான் மார்த்தாவோட உலகத்தில் மார்த்தாவோட ஃபியூச்சர் செல்ஃப் இந்த பாட்டி தான், இவங்க பேரு ஏவா. மார்த்தாவோட வேர்ல்டில் இருக்க ஒரு அந்த பாட்டி இருக்குல்ல தாய் கிழவி, அதுதான் ஏவா. இங்கே ஜோனஸோட வேர்ல்டில் ஒருத்தர் இருப்பான் ஆடம்னு, அந்த ஆடம் தான் நம்மளுடைய ஜோனஸ். ஓகே புரிஞ்சுக்கிறீங்களா, மேட்டர் தான். ஆடமுக்கும் மார்த்தா வேர்ல்டில் இருக்கிற ஏவாவுக்கும் நடக்கிற ஒரு போர் தான் இது. இது உங்களுக்கு சரியாக புரிஞ்சு நினைக்கிறேன், ராணிக்கும் முருக ஆற்றலுக்கும் நடந்த போர் தான் இது. இதை தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம், அவங்க தெளிவாக சொல்கிறானுங்க ஆடம் ஏவா. இதை வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க, நீங்கள் என்ன நினைப்பீங்க, இது எங்கேயோ வந்து யூதர்களை பற்றியோ இல்லை பைபிளில் இல்லை குரானில் இருக்குது சகோ, இதுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம் சகோ, நம்மளாம் வேறு சகோ, நம்மளாம் இந்து சகோ அப்படி இருக்குன்னு சொன்னவங்க அப்படிலாம் பேசுகிற ஆளெல்லாம் ஓரமாக போய் உட்காருங்க. இங்கே விஷயமே வேறு, இந்த கட்டமைப்பை உருவாக்குறது எல்லாமே அவங்க தான். அதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா நானே கஷ்டப்பட்டு தான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம வீடியோஸை பின்னோக்கி பாருங்க. நான் சொல்றதை மட்டும் நம்பணும், ஒரு டைரியை கொடுக்குறாங்க. அந்த டைரியில், இந்த டைரியில் போட்டிருக்க சிம்பிள் ரொம்ப முக்கியம், இந்த டைரியும் ரொம்ப முக்கியம். நான் சொன்னேன், நான் இருக்கா ஆல்ரெடி ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துட்டாங்க, ஒரு பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க, அந்த பிடிஎஃப் படிச்சு படிச்சு அதில் இருக்கிறதான் அவங்க செயல்பட்டு இருக்கானுங்கன்னு சொன்னோம். இன்ச்சு பிசராமல் செஞ்சுட்டு இருக்கானுங்கன்னு சொல்கிறோம்ல, ஒவ்வொன்றும் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு சொல்கிறோம்ல, அதை பற்றி தெளிவாக சொல்லியிருப்பானுங்க. இந்த டைம்ல இப்பெல்லாம் கரெக்டாக நடக்கணும், நம்ம நினைக்கிற அந்த நடக்கணும் அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு விஷயம் காலத்தில் சுழற்சி பண்ணுறாங்க, அந்த ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக அவங்க டைம் ட்ராவல் பண்ணி பல வேலைகளை பார்த்துட்ருக்கானுங்க. அதுதான் அந்த சிம்பாலிசம், அதில் இருக்க புக்கில் இருக்க விஷயங்களை டைம் ட்ராவல் பண்ணி அந்த கிழவி சின்ன வயசில் இருக்கும்போது வந்து புக்கை திருப்பி கொடுக்குது, கேசி கிழவி அதை செயல்படுத்துது. புரியுது அவங்களுக்கு, புரியாது. அந்த வெப்சீரிஸ் போய் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், யூடியூப்பில் கிடக்கு, போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ திருப்பி பாருங்கள், உங்களுக்கு புரியும். அந்த புக்கில் இருக்கிறதெல்லாம் அவங்க ரிப்பீட் பண்ணுவானுங்க, அதாவது நடத்தி காட்டுவானுங்க. இதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கு, புரிஞ்சுக்கோங்க. ஜோனஸ் உலகத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு எல்லாமே டீட்டெயில்டாக போட்டிருக்கு. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்னமோ இந்த புக்கில் இருக்குது அப்படியே நடக்கணும்ப்பா, அவ்வளோதான்ப்பா, நான் சொல்கிறத கேள்வி அவ்வளோதான்.
அடிமை மாதிரி ஸ்லேவ் மாதிரி உட்காந்து ஸ்கூலில் போய் புக்கில் இருக்கிறது அப்படியே படிச்சுட்டு அதை அப்படியே போய் வாங்கிருக்கிறோம்ல, அந்த மாதிரி தான் இங்கேயும். நான் ஒரு புக்கு தரேன், அந்த புக்கை படி, அந்த புக்கை படிச்சுட்டு அப்படியே செயல்படுத்து முடிஞ்சு சொல்லி. ஓகே, விஷயத்துக்கு வருவோம். இந்த அணுமின் நிலையத்தை வச்சு தான் இந்த விஷயம் நடக்கும். 1986 அதுதான் மையப்புள்ளி, அங்கேருந்து தான் இந்த வேலையெல்லாம் நடக்கும் காட்டியிருப்பாங்க இந்த வெப் சீரிஸில். விஷயம் என்னென்னா, அதே இயரில் ஒரு அணுமின் நிலையம் பிளாஸ்ட் ஆகிருக்கு, பல பிரச்சனைகள் நடந்திருக்கு, அது மூலிமா கசிஞ்சிருக்கு, ஏகப்பட்ட விஷயம் நடந்திருக்கு. அந்த நியூஸையும் உங்கள்கிட்ட போடுறேன், புரிஞ்சுக்கேன், புரிஞ்சுக்கோ. என்ன ப்ரோ இதுக்கு ஆதாரம், அதுக்கு என்ன ப்ரோ ஆதாரம்னு கேட்குறீங்கல்ல, வருது பாருங்க. ஜோனஸ் உலகத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு எல்லாமே டீடைல்டா போட்டிருக்கு. இந்த புக்ல என்னென்ன விஷயங்கள் நடந்ததோ அது எல்லாமே அப்படியே நடக்கணும். இந்த நியூஸ் லிங்க்லாம் கீழே போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. என்ன ப்ரோ கேள்வி கேட்குறீங்க, இல்லை இந்த நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க, அப்போதான் உங்களுக்கு நாங்கள் என்ன பேசிட்டு இருக்கோன்றதே புரியும். அந்த அணு உலையினால பாதிக்கப்பட்ட ஏரியா இருக்குல்ல, ஒரு 100 கிலோமீட்டர் அப்படிலாம் கிடையாது, 1000 சதுர கிலோமீட்டர் வரைக்கும் மக்கள் போறதுக்கு தடை. அதே மாதிரி தான் இந்த வெப்சீரிஸ் சொல்லி இருக்கும், அந்த இடத்துக்குள்ள போகக்கூடாதுன்னு தடை செஞ்சிருப்பாங்க. உள்ள என்ன ப்ரோ இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிளாக் ஹோல் இருக்கும், அவங்க உருவாக்கியிருப்பாங்க செயற்கையா. அந்த அணு உலை எத்தனை வருஷமா மூடிருக்காங்க, 2000 வருஷம். எவனுமே இருக்க மாட்டீங்க, சுவடே இருக்க 2000 வருஷம் மூடிருக்கானுங்க. அப்ப அந்த நியூக்ளியர் பிளான்ட், சத்தியமா சொல்றேன், இந்த அணுமின் நிலையம், இந்த நியூக்ளியர் பிளான்ட்லாம் மனிதர்கள் வந்து கரண்ட்டுக்காக பயன்படுத்துறாங்கன்னு நினைக்கிறீங்களா என்ன? 1986 27 ஏப்ரல் மாதம் ஓ 4 ஒன்று வெடிச்சிருக்கு, புரியுதா உங்களுக்கு? அதனால இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடந்திருக்கு அந்த ஏரியாவில். அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட இடத்துல ஒரு 200 வருஷம் இல்லை 1000 வருஷம் வாழ மாட்டாங்களா சகோ மக்கள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 24,000 வருஷத்துக்கு அந்த இடத்துல யாருமே வாழ முடியாது, மக்கள் வாழ முடியாது, அந்த மாதிரி ஆக்கி விட்டாங்க. அவ்வளோ ஆபத்தான விஷயங்களை எதுக்காக நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, மக்களுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ஒரு விஷயம் நடந்து கண்ணு முன்னாடியே இவ்வளோ நியூஸ் கொட்டி கிடக்கு. இந்த நியூஸ் இருந்தும் இங்கே அடுத்த ஒரு பிளான்ட்டை உருவாக்குறதுக்கு, அதாவது அடுத்த ஒரு அணுங்களையே திறக்கிறதுக்கான வேலையில பயங்கரமாக மும்முரமாக பார்த்துட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, 2000 வருஷம் மூடி இருக்காங்க, 24,000 வருடங்கள் அங்கே யாருமே போகக்கூடாது, வாழவும் முடியாது. இவ்வளோ ஆபத்தான ஒரு விஷயத்தை எதுக்காக ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் உருவாக்கி வச்சிருக்காங்க, மனிதர்களுக்காக நினைக்கிறீங்களா? இப்போவும் நம்பிக்கிட்டு இருக்கீங்களா என்ன? யாருக்காக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கானுங்கன்னு? இதுக்கெல்லாம் மேலே இருக்கிறது அவங்க, அவனுங்க வாழக்கூடிய இடமா இதை மாற்றிக்கிட்டு இருக்கானுங்க, புரியுதா உங்களுக்கு? அவனுங்க கார்பன் டை ஆக்சைடு இருக்குல்ல, அதை தான் சுவாசிப்பானுங்க. சரி ஓகே, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், ஃபியூச்சரில் பேசிக்கலாம், இப்போ பேசினா குழப்பமாயிரும். ஓகே, இந்த வீடியோ பார்ப்போம். நம்ம அளவு சும்மா இருப்பாங்களா, அவ்வளோ பெரிய இடம் சும்மாவே கிடக்க போது, அதை என்ன பண்ணணும், வியாபாரம் ஆக்கணும்ல, அதுக்காக கார்பெட் உள்ளே குதிச்சிருச்சு, அங்கே சோலார் பிளான்ட் போட போகிறாங்களா, அது குத்தை எடுக்கிறது யார், அதுலேயே ஒருத்தையும் சம்பாரிச்சு போவோம், அதான் நடக்குது அங்கேயும். ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை ஆல்ல போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்.